ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவைட்டோட பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குவைத்தில் பணம் அனுப்பக்கூடிய, சம்பள பணத்தை அனுப்பக்கூடிய அந்த கமிஷன் இவ்வளோ காலமாக தினார் ஒரு தினார் இருந்துச்சு, சில பேங்க்களில் வந்து குறைவாக இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து ஒரு தினார் 250 ஃபில்ஸாக ஏற்றியிருக்கிறாங்க ஒரு சில வங்கிகள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 2 தினார் வரைக்கும் இது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சில பேங்க் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் 250 ஃபில்ஸ் வந்து வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல் முசைனி பேங்கில் கூட, எக்ஸ்சேஞ்சில் கூட ஒரு தினார் 250 ஃபீல்ஸ் வசூலிக்கிறாங்க. அடுத்ததாக அன்சாரி, அது அன்சாரி எக்ஸ்சேஞ்ச்லேயும் இதே நிலைமை தான், ஒரு தினார் 250 ஃபீல்ஸ். அடுத்ததாக பிஇசி அந்த எக்ஸ்சேஞ்சில் கூட ஒரு தினார் 250 ஃபீல்ஸ் தான் வசூலிக்கிறாங்க. அடுத்ததாக கேபிஇ, குவைட் பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் தான் அறவிடப்படுது. அடுத்ததாக அம்மான் எக்ஸ்சேஞ்சில் கூட அதே நிலைமை தான், ஒரு தினார் வந்து அறவிடப்படுது. அடுத்ததாக வெஸ்டர்ன் யூனியனில் கூட ஒரு தினார் மட்டும்தான் இதுவரைக்கும் அறவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடையும் குறைவாக பார்த்திங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் அதில் கூட 750 ஃபீல்ஸ் அறவிடப்படுது. ஜெவல்காஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா 500 ஃபீல்ஸ் மாத்திரம்தான் அறவிடப்படுறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக யுனைடட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் அதுலேயும் கூட 500 ஃபீல்ஸ் தான் அறவிடப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைட் ஆசியன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து 500 ஃபீல்ஸ் அறவிடப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. இதில் உண்மையான நிலவரம் என்ன, இப்போதே நிலவரம் என்ன அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா இது வந்து நாளுக்கு நாள் டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேங்க்களில் வந்து ரேட்டை கூட்டவும் செய்வாங்க, சில பேங்க்கில் வந்து குறைக்கவும் செய்வாங்க. ஆனால் இது அரசு தரப்பில் எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆனால் பேங்க்களில் இந்த விலையை கூட்டியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் நான் கூட பணம் போட அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது இதே நிலைமை தான், ஒரு தினார் மற்றும் 250 பில்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்தாங்க. வங்கி முகாமையாளரிடம் வினவிய போது 2 தினார் வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இது சம்மந்தமான உங்களோட தகவல்களை மறக்காமல் தெரிவிங்க. எந்தெந்த பேங்கில் எவ்வளோ ரேட் போகுதுன்றதை நீங்கள் அனுப்பி அனுப்பப்பட்ட அந்த அமௌண்ட்டை வந்து கட்டாயம் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் ஆயில் ரேட் வந்து, மசகு எண்ணெயின் விலை தற்போதைக்கு வந்து உயர்வடைஞ்சிக்கிட்டு போகுது. ஒருவேளை இந்த உயர்வு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போயிடுச்சுன்னா தங்கத்துடைய விலை ரொம்பவும் குறைவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குவைத்தில். ஆனால் இப்போதைய நிலைமைக்கு தங்கத்துடைய விலை வளமையான நிலைமையிலேருந்து 50 ஃபீல்ஸ், 100 ஃபீல்ஸ் அந்த மாற்றத்திலே தான் போயிட்டு இருக்குது. ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை 22 கரெட் இப்போதைக்கு 155 தினார்லேருந்து 160 தினாருக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. நல்ல விலை கிடைச்சா நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். குவைத்தில் வந்து இந்தியர்கள் எகிப்தியர்கள் மெஜாரிட்டி, தொழிலாளர் மெஜாரிட்டியில் முதல் இடத்துல, இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. குவைத் நாட்டவர்களே 3வது இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த வகையில் இந்திய நாட்டவர்கள் முதல் நிலையில் 476,335 தொழிலாளர்கள், இரண்டாவது இடத்துல எகிப்த் நாட்டவர்கள் 467,074 பேர், 3வது இடத்துல குவைத்தியர்கள் 438,803 பேர், பங்களாதேஷ் நாட்டவர்கள் 158,911 பேர், 5வது இடத்துல பாகிஸ்தானியர் 68,755 பேர். அதுக்கு அடுத்ததான இலங்கை மற்றும் பிலிப்பைன் இந்த மாதிரி மற்ற நாடுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துலையும் எகிப்தியர்களும் இந்தியர்களும் இருக்கிறாங்க. குவைத் நாட்டவர்கள் 3வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் நீர்வளங்கள் மற்றும் மின்சார சபையின் ஊழியர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் சில கொடுப்பனவு மற்றும் சம்பள உயர்வுக்கான ஒரு குரலை கோரிக்கையிட்டு அமைச்சின் கட்டிட முன்பாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுடைய போராட்டம் நேற்றைய தினம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செயல்படுத்தி தருவோம் என்ற ஒப்புதலை வந்து அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாது போராட்டத்தை அதன் பிற்பாடுதான் கலைத்ததாகவும் தெரிவித்திருந்தார்கள். குவைத்தில் இந்த மாதிரி தொழிலாளர்கள், அரச தொழிலாளர்கள், குவைத்தி தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக நம்மளை மாதிரி தொழிலாளர்களுக்கும் நீதி கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி போராட்டம் பண்ண முடியாது. நம்ம பேரை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரிகள் நினச்சா முடியும், முடிப்பாங்களா தெரியாது. அடுத்ததாக குவைத்தில் வந்து குற்றவியல் நீதிமன்றம் வருகின்ற மே 7ஆம் தேதியில் இருந்து பல குற்றங்களிலும் ஈடுபட்ட கைதிகளுக்குரிய
தண்டனை கடைசி தண்டனை வந்து நிறைவேற்ற போதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி நிறைய தண்டனைகளுக்கு. என்ன காரணம்னா இந்த மதுபானம், போதைப் பொருள், விபச்சாரம், சூதாட்டம், திருட்டு, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு கைது பண்ணப்பட்டு இருக்கிறவங்களுக்குரிய அந்த கேஸுடைய கடைசி தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு மரண தண்டனை, எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனை என்பது இன்னும் தெரியாத ஒன்றாகவே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ருமைத்தியா பிரதேசத்தில் ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண், பிலிப்பைன் நாட்டு பனிப்பெண், அவருடைய ஆசன துவாரத்திலிருந்து கழிவுகளை எடுத்து உணவில் தேய்த்து கொய்த்திகளுக்கு கொடுத்துருக்கின்றார். இது வந்து அவங்களுடைய சீக்ரெட் கேமராவில் பதிவாயிருக்குது. இவங்களுக்கே தெரியாது சீக்ரெட் கேமரா இருந்தது. இதுக்கு வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் கொய்த்திகள் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும், கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது குவைத்தில் வேலை செய்யக்கூடிய வீட்டு பணிப்பெண்கள் அவங்களுக்கே தெரியாது, வாட்சில் வச்சிருப்பாங்க, ஏதாவது பூச்செடிகளில் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேமராக்கள் உங்களுக்கே தெரியாமல் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிளவுஸ் போட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளவுஸ் போடாமல் கூட வேலை செய்யும் போது அதுவும் ஒரு பெரிய குற்றமாக சில சந்தர்ப்பங்களில் அமைந்திடும். அதால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டு பணிப்பெண்கள் பொதுவாகவே வீடுகளில் வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எந்த இடத்துல கேமரா வச்சுருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு நவீனம் வந்து வளர்ந்துருக்கு, சின்ன ஒரு பட்டனில் கூட கேமரா வைக்கலாம். அதால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. குவைத்துடைய பல பகுதிகளிலையும் தேடுதல் நடவடிக்கையின் பேரில் 37 பேர் நேற்றைய தினம் ஒரு பகுதிகளிலேருந்து கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. அவர்களும் விபச்சார வழக்கு மற்றும் போதைப் பொருள் வழக்கு, அது மட்டுமல்லாது உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரெசிடென்சி வயலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. 37 பேரில் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் 10 பேர், 12 பேர், 5 பேர் அப்படின்னு வேறு வேறு இடங்களில் கைது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 5 நபர்கள் வந்து கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஃபேக்கான சர்வெண்ட் ஆஃபீஸ் மக்தப், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்சி மாதிரி வீட்டுக்கு வீடு வேலைக்கு போடுவாங்க, டெம்பரியா மோக்கத்துன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையில் ஈடுபட்டவங்களையும் கைது பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 2 பேர் வந்து யாசகம் எடுத்ததாக, தெருக்களில் வந்து யாசகம் கேட்டதாக அவங்களையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு நபர் வந்து பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாடி இருக்கிறாரு, சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து பள்ளி வாயிலுக்குள்ளேயே வந்து ஃபுட்பால் விளையாடி இருந்தார். அந்த குற்றத்துக்காக வந்து அந்த நபரையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இனி வருங்காலம் செக்கின் அதிகமாகவே இருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து ஒரு வினோதமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது. குவைத்தி குடிமகன் ஒருவருடைய வாகனம் வந்து, அவருடைய கார் வந்து 2015ஆம் ஆண்டில் வந்து திருடப்பட்டிருக்குது, களவாடப்பட்டு அந்த கார் வந்து இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனாலும் அந்த கார் வந்து டெய்லி வயலேஷன்ஸில் மாட்டிக்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து ஒவ்வொரு முக்காலஃபாக வந்து குவைத்துடைய அந்த ஃபைன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரால் வந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய வாகனம் வேகமாக போனது 100 தினார், 30 தினார், 50 தினார் அப்படின்னு அவருக்குரிய அந்த தண்டம் வந்து அறவிடப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் வந்து இதுவரைக்கும் கட்டலை. ஆனால் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் என்னுடைய வாகனம் திருடு போய் இவ்வளோ நாளாகியும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல, ஏன் இந்த மாதிரி கேமராவில் பிடிப்பட்டால் கூட அதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனாலும் வாகனம் ஓட்டக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க, வாகனத்தை ஸ்டார்ட்டில் மட்டும் வச்சுட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு விடயம், தீவிர வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சகம், குவைத்துடைய முனிசிபாலிட்டி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. இந்த சாப்பாடு சமைக்கக்கூடிய இடங்கள், சாப்பாடு தயார் பண்ணக்கூடிய கடைகள், அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பண்ணக்கூடிய இடங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா உணவுகள் வந்து சரியான சுத்தமான ஒரு பகுதிகளில் வைத்து சமைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், டாய்லெட்டில் வச்சு சாப்பாடு சமைக்கிறாங்க, உணவுகளை கழுவுறாங்க, இந்த மாதிரி எத்தனையோ விடயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடுகளில் சாப்பாடுகளை சமைத்து விற்கக்கூடியவங்க இருப்பீங்க. ஏன்னா இது வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு வகையில் நலவுன்னு பார்த்தாலும் இன்னொரு வகையில் வந்து ரொம்பவும் கெடுதலான விடயமாக இருக்கும். ஏன்னா சுத்தம் சுகாதாரம் வந்து எந்த அளவில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் நம் நாட்டு சாப்பாடை சாப்பிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மற்ற நாளைகளில் சமைத்து கொடுக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவிலான தண்டனை கிடைக்கும். ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஒரு உணவு தொழிற்சாலையோ அல்லது வியாபாரமோ பண்ணணும்னா நிச்சயமாக சுகாதார அமைச்சின் சான்றிதழ், உள்துறை அமைச்சகத்தின் சான்றிதழ் மற்றும் முனிசிபாலிட்டி, அது மட்டுமல்லாது குவைத்துடைய
மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வணிக வளத்துறை அமைச்சின் சான்றிதழ் இந்த மாதிரி நிறைய சான்றிதழ்கள் இருந்தால் மட்டும்தான் குவைத்தில் வந்து வியாபாரம் அதுவும் குறிப்பாக உணவு வியாபாரம் பண்ண முடியும். ஆனாலும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக வீடுகளுக்குள்ளே வச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்ரூம்களுக்குள்ளே வச்சு சமையல் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகள் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறவங்க சிக்கினாங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவிலான அபராதம் கட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் ஜெயில் தண்டனையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும். அடுத்ததாக துருக்கி நாட்டில் வந்து நடந்த நிலநடுக்கம் கசந்தீப் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்குது. பூமியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிளவு எந்த நாளுமே ஏற்பட்டதில்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளவுகளுக்குள்ள எந்த அளவுக்கு ஆழம் இது போகுதுன்னு கூட கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குது. ஆனாலும் எத்தனை பேர் பணம் பதவி ஆசை என்று அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் என்றைக்கு எப்படி ஆகும் என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு தவறும் பண்ணாதீங்க. யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. குவைத்தை பொறுத்தவரையில் குவைத்தில் பாலைவன நாடு, குவைத் அண்டு இல்லாமல் இந்த அரபு நாடுகளை பாலைவன நாடு அப்படின்னு சொல்லலாம். புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு தான் நம்ம சின்னத்திலிருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மாஷா அல்லா இப்போ வந்து குவைத் வந்து சும்மா பூந்தோட்டமாக காட்சி அளிக்குது. குவைத்தோட பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிற பூக்கள் வந்து ரொம்பவும் ஏகமும் வந்து பரவி வந்து வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சும்மா நேச்சர் அப்படியோ அழகாக தூவி விரித்து வீசின மாதிரி அப்படியே அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வெளியில் போகும்போது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் குவைத்தில் எத்தனையோ பேர் வந்து நாங்கள் வெளி உலகத்தையே பார்த்ததில்லை, நாங்கள் இந்த எங்களுடைய வீட்டு கதவை கூட தாண்டினதில் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் என்ற ரீதியில் நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிச்சயமாக இன்னொரு தொழிலாளி குரல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து சில விடயங்கள் வந்து தெரியாமல் இருப்பாங்க. அதனால தான் எல்லா தொழிலாளர்களையும் எல்லா விடயங்களையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியை நான் என்னுடைய முழு நேரத்தையும் செலவிட்டு இதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி எத்தனையோ நண்பர்கள் தெரியாமல் இருப்பாங்க, அது அவங்களுக்கும் வந்து இதை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.